மிதுன ராசி அன்பர்கள், எதையும் திட்டவட்டமாகவும் எதையும் பார்த்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு மூன்று விதமான நட்சத்திரங்களை கொண்டவர் மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீர்ஷத்தில் இரண்டு பாதங்கள், அதாவது மூன்று நான்கு பாதங்களும், திருவாத நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தையும் கொண்ட மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிற ஸ்தானத்திலிருந்து சஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் பெயர்ச்சியாகக்கூடிய காலம் இது. பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தல்னா, போன வருஷம் குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல பலன்கள், அதே போன்று இடமாற்றங்கள், சில நேரங்களில் வேலை வாய்ப்பில் உபாதைகள் இருந்து கொண்டிருந்தது, சொந்த பந்தங்களிடையே நல்ல ஒற்றுமைகள், பேசாதவர்கள் பேசிய காலகட்டங்கள்லாம் தாண்டி இந்த வருஷம் ஆறாம் இடம் சஷ்டமஸ்தானம். சற்று கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கொண்டு வரும். உதாரணத்துக்கு யாட்டியானும் பேசும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து பேசணும்னு சொல்லுவான். கூட வேலை செய்கிறவா கிட்ட யாட்டியாவது பேசும் பொழுது சற்று கவனமாக பேசிக்கொள்ள வேண்டும். முடிந்தவரையும் முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை சாதிப்பதில், நீங்கள் பொதுவாகவே மிதுன ராசியில் முடிந்தவரையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கிறதுல வல்லமை கொண்டவர்கள். ஆனால் இந்த குரு பயிற்சியில் சிறிது மேலும் முயற்சி எடுக்கும் பொழுது நல்ல விதமான பலன்கள் தேடி வரும், கூடி வரும். ஆறாம் இடம் ருண ரோக சத்ருபாவம்னு சொல்லுவான். ருண ரோக சத்ருபாவம், கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு உடல் உபாதைகள், இந்த உடல் உபாதைகள் ஏற்படும் பொழுது அந்த காலகட்டத்தில் உரிய சிகிச்சை எடுத்துக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஆறாம் இடம் சுய வெற்றின்னு சொல்லுவான். எதையும் சாதிக்கும் திறமை கொண்டவர்களாக மாறும். எந்த ஒரு காரியத்திலையும் சாதிக்கும் திறமை, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா, இடமாற்றம், மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி, உயர்வான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. சில நேரங்கள் அந்த வேலை வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வேலை வாய்ப்புக்குண்டான சின்ன சின்ன தடங்கள் இருந்து அந்த காரியத்தில் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இந்த ஓராண்டு காலங்கள் உங்களுக்கு உள்ளது. மேலும் மிதுன ராசி அன்பர்களில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு யோகங்கள் உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாங்க, புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். மிதுன ராசிக்கு எதையும் சாதிக்கும் திறமைகள் உண்டு யதார்த்தமாக. இருப்பினும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது சாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சோதனையை கொடுத்து சாதிக்கக்கூடிய காலகட்டங்களாக ஏற்படுத்தி கொடுக்கும். சில பல விஷயங்கள் நேர்த்தியாக செய்வதில், சில பல விஷயங்களில் நேர்த்தியாக செய்கிறதுல குறிக்கோளாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஓராண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பரீட்சை காலகட்டம். இந்த காலகட்டங்களில் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கிறது, குரு பகவானை ஆராதனை பண்ணுறது, முருகப்பெருமானை வணங்கிறது, அபிஷேகங்கள் செய்கிறது, விசேஷமான பலன்கள் உண்டு. குழந்தைகளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு புதியதோர் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்க மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். இட சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். மிதுன ராசி என்பர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான தடைகள் இருந்தவங்களுக்கு அந்த தடைகள் விலகி நன்மைகள் கூடி வரக்கூடிய காலகட்டம். இருப்பினும் அந்த நன்மைகள் கூடுறதுக்கு முன்னாடி சிறு தடைகள் ஏற்படும். அந்த தடைகளை பக்தியின் மூலமாக, உங்களுடைய முயற்சியின் மூலமாக, இயற்கையின் சக்தியின் மூலமாக ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் குரு பெயர்ச்சி காலம் என்பது சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய, சுய வெற்றி தரக்கூடிய காலகட்டம். முயற்சி அடைந்தால் வெற்றி உண்டு என்பது நியதி.